அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கத்த நல்லவர் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி வரலையே சொல்லுவோமா? கத்தர் எப்படிப்பட்டவர்? நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒருபோதும் யாருக்கும் கெட்டவர் அல்ல. அப்படி கெட்டவர்னு சொல்றவங்க யாராவது இருந்தீங்களா? கத்தர் எனக்கு இந்த வருஷத்துல ஒண்ணுமே செய்யலையா, யாராவது இருக்கீங்களா? அப்படி சொல்லுங்க. கத்தர் எனக்கு எதையுமே செய்யலையா இந்த வருஷம்? நீங்கள் தான் வாக்கு தத்தன்னு மாதம் மாதம் என்னத்தையோ சொல்லிட்டு உளறிட்டு இருக்கீங்க. கத்தர் எனக்கு ஒன்றுமே செய்யலையா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஜெபம் பண்ண போகிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தருமே இல்லை. இப்போ கத்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்காரு? நன்மை செய்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிறதை தவிர வேறு எதையும் தீங்கான காரியத்தை ஒரு நாள் செய்யவே மாட்டார். சில நேரங்களிலே நம்முடைய பார்வையிலே தீங்காய் தோன்றும், ஆனால் அவர் ஒருபோதும் நமக்கு தீங்கு செய்கிறவர் அல்லவே அல்ல. காலை வழியிலே உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தருடைய வேதத்தை நான் அதிகமாய் சிந்தித்து கொண்டிருந்த போது கர்த்தரின் இருதயத்தின் ஆழத்திலே ஒரு வார்த்தையை இவ்விதமாய் வைத்தார். வாசிப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசும்படிக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக அடியே நன்றி சொல்கிற ஐயா. சபையாய்மை ஸ்தோத்திரிக்கிறான். எங்களோடு பேசுங்க அப்பா. உங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு இன்னும் தனிப்பட்ட விதத்தில் இந்த காலை வழியில் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை எதற்கென்று இன்றைக்கு நீர் அனுப்பியிருக்கிறீரோ இந்த வார்த்தையுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு இருதயத்தின் ஆழங்களிலும் ஆண்டவரே சதையாகிய பலகையில் எழுதப்படத்தக்கதாக, அது செதுக்கப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு சொல்லப்படுகிற, இன்றைக்கு நீ அனுப்புகிற வார்த்தைகள் ஒரு நாளும் மறந்து விடாதபடிக்கு அதை நூறுத்தனையாய் பலன் தரத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அடியேனை மறைத்து கொள்ளும், உண்மை மாத்திர உயர்த்தி காண்பிக்க உதவி செய்வீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்டோம். கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் இப்பொழுது யோசுவாவோடு கூட பேசுகிற வார்த்தைகளைத்தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இந்த அதிகாரமானது அல்லது யோசுவாவின் புஸ்தகமானது ஒரு துக்கத்தோடு துவங்குகிறதை நாம் பார்க்கிறோம். வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தாசராகிய மோசே மரித்த பின்பு என்று வருகிறது. துக்கத்திலே துவங்குகிற ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகம். மரணம் அடைந்து விட்டால் மோசே கர்த்தருடைய தாசன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன்,
கர்த்தருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படிக்கு உத்தரவாதங்களை பெற்றுக்கொண்ட தேவ மனுஷன், தேவனோடு முகமுகமாய் பேசின ஒரு மனுஷன், பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் சாந்த குணம் உள்ளவனாய் காணப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்தார், ஈவாய் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அப்படி கொடுத்து வந்த தெய்வம் இப்பொழுது மோசேயை தம்மோடு சேர்த்துக் கொள்கிறவராய் காணப்பட்டார். ஒரு பெரிய வெற்றிடம் காணப்படுகிறது. ஏறக்குறைய 25 லட்சங்களுக்கு ஜனங்களுக்கு முன்பதாய் ஒரு பெரிய கேள்விக்குறி, இனி என்ன ஆகும்? ஏற்கனவே இந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே இருக்கும் போது அவருடைய பார்வையெல்லாம் கானானை நோக்கி, அவருடைய பார்வையும் அவருடைய நடைகளும் காணப்பட்டாலும் அவருடைய இருதயங்களோ தாங்கள் விட்டு வந்த எகிப்தையே சிந்தித்துக் கொண்டிருந்தது. நாங்கள் அங்கே சுகமாய் காணப்பட்டோம், வெள்ளரிக்காயும் வெங்காயமும் வெள்ளை பூண்டுகளும் கீரைகளும் இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் எப்படி இருந்தோம், எங்கள் பாத்திரங்கள் அண்டையிலே திருப்தியாய் காணப்பட்டோம். ஆனால் இங்கே நாங்கள் சாபுரோமே என்று சொன்னார் மோசே. அவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு ஆகாரத்தை பெற்றுக் கொடுத்தார். என்னெல்லாம் கேட்டார்களோ அதெல்லாம் வனாந்திரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்தி வருகிறவராய் காணப்பட்டார். ஆனால் இந்த ஸ்தானத்திலே இனி யார் நிற்பது? ஒரு பெரிய கேள்வி. ஆனால் கர்த்தர் மோசேயோடு வாலிபனாய் பணிவிடைக்காரனாய் அவரோடு நித்தமும் காணப்பட்ட மனுஷன், மோசே சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் உண்மையாய் கீழ்ப்படிந்தவன், தன் ஜீவனையும் பாராதபடிக்கு பணையம் வைத்து அமலேக்கியரோடு கூட யுத்தம் செய்யும்படியாய் கடந்து போன மனுஷன், அவனை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், யோசுவாவே நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன், நீ ஒன்று செய் என்று சொல்லி கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிற வார்த்தையை தான் இந்த காலை ஒளியிலே நாம் சற்று சிந்திக்க போகிறோம். யோசுவாவை நோக்கி கர்த்தர் பேசுகிறார், அவனோடு கூட கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு வெற்றிடம் தோன்றியிருக்கலாம், இழப்புகள் வந்திருக்கலாம், நஷ்டப்பட்டு இருக்கலாம், நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். இனி என்ன என்பது ஒரு கேள்வியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இனி என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான் என் வாழ்க்கை இதோடு கூட முடிந்து விட்டது என்று சொல்லி ஒருவேளை யோசித்து இந்த அறை வீட்டுக்குள்ள நீங்கள் இந்த நாளிலே வந்திருக்கலாம். இந்த 2017 ஒரு முடிவின் வருஷமாய் காணப்படுகிறது. இன்றோடு கூட அது முடிந்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். இன்றைக்கு நமக்கு முன்பதாய் ஒரு கேள்வி, இந்த 2017 என் வாழ்க்கையில நான் நினைத்தவைகள் நடக்கவில்லையே, இப்படி இழப்புகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் அவமானங்களும் நிந்தைகளும் என்னை அதிகமாய் என் இருதயத்தை நொறுக்கி போட்டதே, இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காலையிலே கர்த்தருடைய பதிலை சற்று கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியாளர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் நன்றாய் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். 2வது வசனத்தில் கர்த்தர்
யோசுவாவை பார்த்து விதமாய் சொல்கிறார், என் தாசனாய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நம்முடைய வீட்டிலே ஒரு மரணம் சம்பவித்து விட்டது, ஏதோ ஒரு முதியவர் மரித்து போனார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வயதானவர் மரித்து விட்டார், இந்த வீட்டுக்கு தூண் போல் இருந்தவர் மரித்து போனாரே, எல்லாரும் துக்கத்தோடு கூட தான் காணப்படுவார். அந்த வீடு ஒரு களை இழந்து போய் காணப்படும். எல்லாரும் ஒருவரையொரு துக்க முகத்தோடு கூட பார்த்து கொண்டு அந்த வீட்டில் இதுவரைக்கும் இருந்த சந்தோஷம், இதுவரைக்கும் இருந்ததான மகிழ்ச்சி எல்லாம் தொலைந்து போன ஒரு நிலையிலே அந்த வீடு நிசப்தமாய் காணப்படும். ஒருவர் ஒருவர் சந்தோஷமாய் பேசிக்கொள்ளவில்லை, ஏன் ஆகாரமும் முசிக்காமல் சொல்ல போனால் தங்களுடைய கடமைகளை மறந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். 2-3 நாட்கள் ஆகிவிட்டது, திடீரென்று வீட்டுக்குள்ளே ஒரு பெரியவர் வருவார். அவர் சொல்லுவார், நடந்ததெல்லாம் நடந்து விட்டது, இனி அவரவர் காரியத்தை பாருங்க, இனி துக்கித்து எந்த விதமான பயனும் வரப்போறதில்லை. மரித்த பெரியவர் மரித்து விட்டார், அது உண்மை. ஆகியவரையே நினைத்துக் கொண்டிருப்பதனால இனி ஒரு லாபமும் நமக்கு என்ன செய்ய போவதில்லை, வரப்போவதில்லை. அடுத்த வேலையை பாருங்க, எந்திரிச்சு வேலையை செய்யுங்க என்று சொல்லி உலக பிரகாரமாய் சொல்லுவார்கள். அதே போலத்தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே என்ன செய்தான், மரித்து போனான். அதனால அவன் மரிச்சுட்டான் உட்கார்ந்துட்டு புலம்பிட்டே இருக்காதே, நீ என்ன செய், எழுந்து. அங்க வசனத்துல நான் வாசிப்போமானால், ஒன்றை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மரித்து போன மோசேக்காக ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? யோசுவா உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 34 8 வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமமான வெளிகளில் மோசேக்காக 30 அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடிய நாட்கள் என்ன செய்தது, முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் துக்கத்திற்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது, உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 30 இஸ்ரவேல் புத்திரர் துக்கம் கொண்டாடி அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஐயா, உயிரோடு இருந்த நாட்களிலே மோசையை போட்டு அவர்கள் பிழிந்த பிழி, அவர்களை உபத்திரவப்படுத்துகிற உபத்திரவோ, அவனை படுத்துகிற பாடு, அவனை அவனுக்கு விரோதமாக பேசுகிற பேச்சுக்கள் எத்தனை எத்தனை. ஆனால் அவன் மரித்த போதோ உட்கார்ந்து துக்கம் கொண்டாடி, ஐயோ மோசையே, உன்னை போல ஒரு மனுஷர் உண்டுமோ, நீ எவ்வளவு நல்லவன், எத்தனை எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாய், நீ மரித்து போனாயே என்று புலம்பல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், போதும் போதும், நீ அழுது புலம்பனதெல்லாம் போதும், எந்திரிச்சு போ. இந்த காலை வழியில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் அதுதான், இந்த 2017 நீ துக்கம் கொண்டு ஆன நாட்கள் போதும், நீ எழுந்து என்ன செய், முன்னேறி போ. நீ உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டிய காலம் அல்ல, நீ எழுந்து போக வேண்டிய ஒரு காலம். கர்த்தர் மோசேயை பார்த்து, யோசுவாவை பார்த்து அதைத்தான் சொன்னார், என் தாசனாகிய மோசே மரித்து போனார், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து. நீ உட்கார்ந்து துக்கம் கொண்டாடி இருக்காத, நீ என்ன செய், எழுந்து புறப்பட்டு போ. நீ எழுந்திருக்க வேண்டிய காலம் இது, நீ எழுந்திருக்க வேண்டிய காலம் உனக்கு முன்பதாய் காணப்படுகிறது. உட்கார்ந்தது போதும், படுத்திருந்தது போதும்,
நீ துக்கித்து கொண்டிருந்த நாட்கள் போதும், அழுது கொண்டிருந்த நாட்கள் போதும், ஐயோ என் துக்கத்தை யாராலே சொல்லி முடியும் என்று சொல்லி யோபை போல என் துக்கம் ஆறாதது. எந்த மனுஷனுடைய வார்த்தையினாலும் என் துக்கம் என்ன செய்ய முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து புறப்படு. எதற்கு தெரியுமா? வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை விடையில் ஒன்று சொல்கிறேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு கடினம் உள்ளவர்களாய், வணங்கா கழுத்துள்ளவர்களாய், அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய், எதிர்த்து நிற்கிறவர்களாக, அடிக்கடியாய் திரும்பி ஓடிப்பவர்களாய் காணப்பட்டாலும் கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த இடத்திற்கு கொண்டு போகும்படிக்கு அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் உனக்கும் சொல்லுகிறேன், நீ ஒருவேளை உண்மையில்லாது இருக்கலாம், ஒருவேளை நீயும் வழக்காடி கொண்டு இருக்கலாம், எதிர்த்து இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணினாரே, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் போவது இல்லை. ஏன் தெரியுமா? தம்முடைய அன்பின் நிமித்தம். ஐயா அவனை நேசிச்சிட்டார். ஐயா அதான் அந்த பாட்டு நல்லா பாடணும்னு இந்த காலை வழியில் வந்து எனக்கு சரணங்கள் தெரியவில்லை. என்னதான் என்னில் கண்டி என்னையும் நீர் நேசிக்க, நன்மையேதும் என்னில் இல்லையே, நானோ நல்லவன் இல்லை. அந்த பாட்டு சரணம் அப்போ பாருல இப்போ வந்துருக்கு, நன்மையேதும் என்னில் இல்லப்பா, நானோ எப்படிப்பட்டவனும் இல்லை நல்லவனும் இல்லையே. இந்த காலைகளில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், ஆகையினால உனக்கு கொடுக்கிற தேசத்திற்கு கர்த்தர் உன்னை என்ன சால் செய்வார், கொண்டு தான் போவார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், ஆபிரகாமே உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத தேசத்தில் 400 வருஷம் என்ன செய்வார்கள், உபத்திரவப்படுவார்கள். 13 அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், உபத்திரவப்படுவார்கள், பின்பு நான் அவர்களை மிகுந்த பொருட்களே கூட அவர்களை என்ன செய்வேன், புறப்பட்டு போகும்படிக்கு செய்வேன். வாசிப்போமா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரம், மன்னிக்கணும் 15 அதிகாரம் 13 வசனம் தலைகளா சொல்லிவிட்டேன். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார் என்றும் நீ நிச்சயமாய் அறியக்கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். என்ன செய்வார்கள்? புறப்பட்டு வருவார். நல்ல கவனிங்க, கர்த்தர் உண்மை உள்ளவரையா. நான் நினைக்கும் போது என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீர் சிந்துகிறேன். கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர் தெரியுமா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன செய்கிறவர், நினைக்கிறவர். சங்கீதக்காரன் அதை சொல்லும் போது அந்த வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா சங்கீதம் 105 சங்கீதம் 9 வசனத்தை 8-9 வாசிப்போமா. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி இல்லமா, 105:8-9 வசனங்கள், 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் என்ன செய்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். மறக்கலையா? நம்ம நினைச்சிட்டுக்கோம், நம்ம கர்த்தரை பார்த்து கேட்குறோம், ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா? பாட்டு வேற பாடுறோம்,
என்ன நீர் மறந்தால் நான் இங்கே போவேன். கத்தர் மறக்கிறவர் இல்லையா? உள்ளம் கைகளிலே கத்தர் என்ன செய்திருக்கிறாரா? வரைந்து வைத்து, வரைஞ்சது அழிஞ்சு போகும். நல்ல கவனிங்க. இங்கேயும் உட்கார்ந்துட்டு சில பேர் கையில் வசனம் நோட்டு புஸ்தகத்தில் டைரியில் எழுதுங்கன்னு சொன்னால் இவங்க கையில் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? அது அப்படி தெரியும். உட்காந்துட்டு எல்லாம் டிராயிங் போட்டிருக்கான் பூவு. கத்தர் உள்ளங்கையில் வரையறல. வீட்டுக்கு போய் சோப் போட்டு கழுவுனா அது போயிடும். ஆனால் கத்துடைய வேதம் சொல்லுகிறது, ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகா இருக்கிறது, ஐ ஹவ் கார்வ்ட் யூ இன் மை பாம். என்ன உள்ளங்கையில் உன்னை என்ன செய்து வைத்திருக்கேன் தெரியுமா? செதுக்கி வைத்திருக்கிறேன். பேப்பரில் வாசிக்கிறீங்க, சோழர் காலத்து சிலை கண்டெடுக்கப்பட்டது. எத்தனையோ வருஷ காலத்து சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது, ரூபம் மாறி இருக்கா? செதுக்கப்பட்டது அப்படியே இருக்குயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு? கத்தர் என்னையும் தன்னுடைய கையில் என்ன வைத்திருக்கிறார்? செதுக்கி வச்சிருக்கிறார் ஐயா. காலங்கள் எவ்வளவு ஆனாலும் சரி, அது என்ன செய்யாது? அவருடைய கரத்திலிருந்து அழிந்து போகவே போகாது. ஹல்லேலூயா. கத்தர் எவ்வளவு நல்லவர். ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணினாராம். அதை அவர் என்ன செய்திருக்கிறார்? நினைத்திருக்கிறார். அதை நினைச்சு கத்தர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? தான் போய் பார்த்து வந்த அந்த சிங்காரமான தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு கத்தரே மேல இருந்து என்ன செய்தாராம்? கீழே இறங்கி வந்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்ன எவ்வளவு அருமையான காரியத்தை கத்தர் நமக்கு இந்த காலவெளியில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்புங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? மூன்றாம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போமா? அவர்களை எகிப்தியரின் கைக்கும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் கொண்டு போய் சேர்க்கவும். ஹல்லேலூயா. அது இடுக்கத்தின் தேசம் அல்ல. அது எப்படிப்பட்ட தேசம்? விசாலமானது. அங்க என்ன ஓடுகிறது? பாலும் தேனும் ஓடுதாயா? அது எதை காட்டுகிறது? செழிப்பு. அவ்வளவு செழிப்புள்ள ஒரு தேசம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 20 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் என்ன செஞ்சாராம்? கத்தர் பார்த்து வைத்த தேசம். பொண்ணு பார்க்க போறாங்க பாருங்க. நேற்று ஒரு பாஸ்டர் இங்க வந்தாரு, அவரோட கூட பேசி கொண்டிருந்தேன். நல்லா படித்த பையே, நல்ல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு பையன். ஐயா போய் பொண்ணு பார்த்துட்டு வான்னு சொன்னாங்களாம். பெண்கள்லாம் போய் எப்படியெல்லாம் பொண்ணை பார்த்தாங்களோ தெரியல. கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு வீட்டுக்கு கொண்டு போ, கூட அழைத்து கொண்டு போகிறார். வீடும் ஆலயமும் பக்கம்தான். எல்லாரும் சொன்னாங்களா, காரில் போயிடலான்னு. வேண்டாம் வேண்டாம், எல்லாம் என்ன செய்யட்டும், ஊராரெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கட்டும்னு சொல்லி ரோட்டில் நடந்து கூட்டிகிட்டு போனாங்களாம். இந்த பிள்ளை என்ன செஞ்சா தெரியுமா? மா மாலையிலேருந்து ஒரு பூவை பிடுக்குது. டே நல்லா இருக்கான், டே எப்படி இருக்கு, டே எப்படி இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? விலங்குலையா உங்களுக்கு? ஆ சொல்லுங்க, விலங்குச்சா விலங்குலையா? நான் பேசுறது எதாவது வேற பாஷையா? ஆ பிடுங்கிட்டு டே நல்லா இருக்கான். நான் செய்கையோடு சொல்கிறேன், அப்போவும் விலங்குலன்னா எப்படி இருக்கும்?
இன்னும் விளங்கல. இவ்வளவு டியூப்லைட்டா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. நான் இந்த காரியத்தை சொல்லியே விளங்கலையே. வேதவசனத்தை விளக்கி காட்டினா நீங்க எப்படிதான் விளங்கிக்குவீங்க தம்பி? என்னப்பா அதுக்கு அர்த்தம்? சத்தமா சொல்லு. பைத்தியம், லூசு. யார் போய் பார்த்துட்டு வந்தது? வீட்டார் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. யாரு? லூஸ். இப்போ போனவங்க எப்படிப்பட்டவங்க? அதை காட்டில் கழுண்டு போன லூசு. ஒரு பிள்ளைக்கு முடி முழங்காலுக்கு கீழே அப்படி பாதத்தை ரோட்டையே கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. பொண்ணு பார்க்க வந்தாங்க. இந்த மாதிரி சும்மா இருக்கக்கூடாது, முடியை பிடிச்சி இழுத்தாளாம். பொண்ணுக்கு வந்தே கோபம். நான் சவரி முடி வச்சுருக்கேன் சரியா, உன் பையனை வேண்டாம், ஓடி போன்ட்டான். அப்போ பார்த்த பார்வை எப்படி இருக்கு? இவ்வளோ நல்லா நீண்ட முடியாக இருக்குது, என்ன சௌரியாக வச்சு கட்ட முடியும்? அவளே இப்போ காலத்தில் எல்லாம் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இப்படி இப்படி போட்டு வராங்களே, அப்படியே முறை மாதிரி. இது இழுத்து வேற பார்க்கணுமே, அது கட்டியிருந்தா தானே தெரியும். ஏன் சொல்கிறேன், மனுஷர் பார்க்கிற பார்வையில் என்ன இருக்கு? குறைவுகள் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் என் அப்ப இயேசு, என் கர்த்தர் அந்த தேசத்தை போய் என்ன செய்தாராம்? நன்றாய் பார்த்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் கர்த்தராலே பார்க்கப்பட்டது, அது பரிசோதிக்கப்பட்டது. இதுதான் என் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்திருக்கிற தீர்மானம். யோசுவா அந்த தேசத்தை மன்னிக்கணும், மோசே அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு 12 பேரை போய் அனுப்பினார். போனவர்கள் எல்லாரும் போய் திரும்பி வந்து சொன்னார்கள், 10 பேர், என்னமோ நல்ல நடந்தாயா, ஆனா அங்க யாரை கண்டோம்? ஏனாக்கியரின் புத்திரரை நாங்கள் கண்டோம். அவர்கள் நம்மை பார்க்கல எப்படிப்பட்டவர்கள், பெரியவர்கள் ஐயா. நாங்கள் அவருடைய பார்வைக்கு எப்படி இருந்தோம்? வெட்டு கிளிகளை போல காணப்பட்டோம். மனுஷனுடைய பார்வை பாருங்க. ஆனா ரெண்டு பேருடைய பார்வை கர்த்தருடைய பார்வையா இருந்தது. கர்த்தர் பார்க்கிற வண்ணமாய் பார்த்தார்கள். அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, அவர்களை காத்து வந்த நிழல் அவர்களை விட்டு என்ன செய்தது? போய்விட்டது, விலகி போயிட்டு. அவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு சாப்பாடே அவங்க தாயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா போடுவோம், கர்த்தர் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அவர்கள் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு இறையாய் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, எவ்வளவு நல்லவர் அவர். அவர் பார்த்து வந்த தேசத்தினுடைய பார்வை இவர்கள் மேல் காணப்பட்டது. ஆயினத்தை ரெண்டு பேர் அந்த காணானுக்குள்ள போனான், மற்ற 10 பேர் எங்கதான் இருந்தான்? வனாந்திரத்துல செத்து போனான். இந்த காலையில ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் பார்த்து வந்த அந்த தேசத்திற்கு உங்களை எழுந்து போ என்று சொல்லி சொல்லுகிறார். Don't be a stagnant Christian. நீ தேங்கி கிடக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் அல்ல, ஒரு மூவிங், ஒரு ஃப்ளோயிங் கிறிஸ்டியனாய் நீ காணப்பட வேண்டும். பாய்ந்து செல்கிற வெள்ளத்தை போல நீ காணப்பட வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். முன்னேறி போ, முன்னேறி போ. எதுவரைக்கும்? நித்திய ராட்சியத்துக்குள்ள பிரவேசிக்கும் வரைக்கும் நாம் முன்போட்டு போக வேண்டியவளாய் காணப்படுகிறோம். இயேசு சொன்னார், கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கடவோம். ஓடிட்டே இருக்கணும் ஐயா. இந்த நேரத்தில் உங்களோடு நான் பேசட்டும், எழுந்து போ என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார். எதற்கு அப்படி சொன்னார்? அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம்
மூன்றாவது வசனத்தை வாசிங்க. நான் மோசேக்கு சொன்னபடி, மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எம்மிடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு என்ன செய்தேன்? கொடுத்தேன். கொடுப்பேன் சொன்னாரா? கொடுத்தேன். ஏற்கனவே கர்த்தர் என்ன செஞ்சாயிற்று? கொடுத்தாயிற்று. நீ போய் என்ன செய்யணும்? சோந்தரிக்க வேண்டியதுதான் உங்க வேலை. ஆல்ரெடி கிவன். அந்த நல்ல தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எழுந்து அதை என்ன செய்யுங்க? சோந்தரித்துக் கொள்ளுங்க. அது ஒரு வார்த்தை என்னை அதிகமாக இந்த காலை விடலை என்னை தொட்டது. நான் உட்கார்ந்து விழுந்த போது உன் காலடி மிதிக்கும் எவ்விடமும். ஐயா, நீங்க 10 நாள் ஒரு புல்மேட்டில் நடந்து பாருங்க, 11வது நாள் ஒரு வழித்தடமே உண்டாயிருக்கும். நம்ம கால் எப்படிப்பட்ட கால்? அவ்வளவு வல்லமுள்ள கால். மிதிச்சு மிதிச்சு என்ன செஞ்சிருச்சு? செடியே செத்து போச்சு. ஆனா கர்த்தர் சொல்றார், உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு என்ன செய்வேன்? கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரப்பா. நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தம் தானா? ஆமென். கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். வாசிப்போமா கொஞ்சம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிற காரியம் 13வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்னக்கு இருக்கும்படிக்கு கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டு நட. அதை நான் உனக்கு என்ன செய்வேன்? ஐயா, இன்னைக்கு சொல்லலையா? ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டார். எப்ப தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாமை தான் அழைத்தார். இவனோ லோத்தின் மேல பரிதாபம் கொண்டு, ஒண்ணு சொல்லுவாங்க, கட்டு சோத்துக்குள்ள எலி வச்சு கட்டிட்டு வந்தான். போய் பிரிச்சா என்ன இருக்கும்? எலியும் செத்து இருக்கும், சோறு சாப்பிடவே முடியாது. இப்ப அப்படி போட்ட பொழப்பு தான் யாருக்கு? ஆபிரகாமுக்கு. சும்மா பேசாம நீ மட்டும் வந்திருந்தா நல்லா இருக்கும். இவர் என்ன செஞ்சாரு? பாவம் அண்ணன் பையன், அண்ணன் இல்லை வாடகையும் கூட. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தரதுக்கு வா. அவனுக்கும் தெரியாது இந்த ஆண்டவர் யாருண்டு. இவனோடு சேர்ந்து என்ன செய்தான்? அவனும் புறப்பட்டு வந்தான். புறப்பட்டு வந்தவன் கர்த்தரால் அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, நூலோடு சேர்ந்த நாரும் மணக்கும், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குமா. அதுபோல ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் யாருக்கும் கிடைச்சது? லோத்துக்கும் கிடைச்சது. ரெண்டு பேரும் ஒருமிச்சு போனாங்க. ஆனால் இடையில வந்த காரியம் என்ன? ஆபிரகாமின் மந்தை மெய்ப்பு இருக்கும், பூமியின் மந்தை மெய்ப்பு இருக்கும், வாக்குவாதம் வந்தது. காரணம், அவருடைய ஆஸ்தியை இந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு மேய்ச்சல் எல்லாம் குறைவுபட்டு போயிற்று. அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் திரளாய் பெருகிற்று. அன்றைக்கு ஆஸ்தினா என்னது? அதுதான் ஆஸ்தி, ஆடு மாடுகள். இப்ப ரெண்டு பேர்த்துக்கு என்ன இல்லை? மேய்ச்சலுக்கு இடம் இல்லை. ஒன்றா போனா எப்படி? இதனால தான் வாக்குவாதம். இதனால நான் பார்த்துட்டு வந்தேன், நீ கொண்டு விட்டுட்டே. நடந்தது என்ன? ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டான், வா. நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். ஏன் தெரியுமா? நீயும் நானும் சகோதரர்.
அதில் ஒன்று செய்வோம். நீ வடக்கே போனால் தெற்கே போகிறேன், நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன். சூஸ். யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு? லோத்துக்கிட்டேயே. நீ ஃபஸ்ட்டு, உனக்கு ஃபஸ்ட்டுப்பா. சில பேர் சீட்டு கொடுக்குவாங்க பாருங்க, ஃபஸ்ட்டு எனக்கு தான் வேணும். இவங்க நினைப்பு என்னது? ஃபஸ்ட்டில் எடுத்தால் எப்படி இருக்கும்? பெரிய பொருளாக வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டில். ஆனால் நடந்தது வேறு. அவன் சொல்லிட்டான், நான் இப்படி போகிறப்பா. கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். சோதோம் குமாரா, பச்சை பசேல்னு தஞ்சாவூர் வயக்காடு மாதிரி இருக்குது. ஆஹா, இதெல்லவா நமக்கு தேவை? எவ்வளவு மேய்ச்சல் நிலம் இருக்கு. உற ஆட்டை ஆபிரகாம்னு சொன்னால், குட் பை, நீ இப்படி போய்க்க, நான் இப்படி போய்க்கிறேன். போனாங்க. நடந்தது என்ன? அவன் பார்த்த பார்வையில் கடைசியில் என்ன வந்தது? கோளாறு வந்தது. ஆனால் ஆபிரகாம் கண்ணெடுத்து ஏறெடுத்து பார்க்கவே இல்லை. இங்கே தான் வசனம் சொல்கிறது, கத்தர் அவன் பிரிந்த பிறகு, லோத்து பிரிந்த பிறகு கத்தர் ஆபிராமை நோக்கி அவன் இவ்விதமாய் சொல்கிறார், நீ கண்ணை ஏறெடுத்து பார்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கண்கள் ஏறெடுத்து பார்த்தது, அவன் பார்வை வேறு. இப்ப கத்தரே சுட்டி காட்டுறார், உன் கண்களை ஏறெடுத்து நீ என்ன செய்? பார்த்து என்ன செய்? நீ இருக்கிற எந்த எல்லா பூமியையும் உனக்கு தருவேன். முதல்ல பார்த்து, பார்க்கிற பூமியை கத்தர் தருவாரா? நம்ம பார்வை கத்தர் சொல்லி பார்க்கிறோமா? பார்ப்பா, உன் பார்வை தெளிவாக இருக்கட்டும். நீ பார்க்கிறது சரியாய் பார். ஆபிரகாம் முதலாவது பார்த்தார், இதெல்லாம் உனக்கு தருவேன் சொன்னார். அப்புறம் மறுபடியும் கத்தர் ஆபிரகாமை பார்த்து இன்னொரு வார்த்தை சொல்றார், நீ எழுந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இப்ப எந்திரி உட்கார்ந்து இருக்காதேமோ. ஆபிரகாமே, நீ எழுந்து. தேசத்தின் நீளமே மட்டும், அகலமே மட்டும் அம்மட்டு வேலை செய், நடந்து திரிப்பான். இந்த காலைவெளியில் அருமையான தேவ சனமே, கத்தர் உங்களுக்கு ஒன்று வாக்கு வைத்திருக்கிறார். பார்க்க சொன்னவர் உங்களை நடக்க சொல்லி இருக்கிறார். நீ எழுந்து நட. 38 வருஷமாய் குளத்தண்டையிலே எப்பொழுது குளம் கலங்கும் என்று காத்திருந்த அந்த மனுஷனை தேடி இயேசு அவனுக்காக ஊழியம் செய்யும்படி வந்தார். படுத்திருக்கிற அவன் வெகு காலம் வியாதியஸ்தர் என்று அறிந்து, நீ சுஸ்தமாக வேண்டுமாயா, வேண்டுமா என்று அவனை பார்த்து சோதித்து கேட்டு, அடுத்தது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. ஹல்லேலூயா. நீ படுத்திருக்க வேண்டிய இடம் இது அல்ல. நீ போய் எல்லா இடத்திலேயும் நீ சாட்சியாய் நில். இந்த காலை வேளையில எழுந்திருப்பாயா? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று குருடன் கத்தமிட்டு கூப்பிடுகிறார். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். மற்றவர்கள் எல்லாரும் அதட்டுகிறார்கள், அமைதியாயிரு. ஆனால் அவனோ முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். இயேசு சொன்னார், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். அவன் எழுந்து தன் மேல் வஸ்திரத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவரிடத்துல புறப்பட்டு வந்தார். அது எதை காட்டுகிறது? அதனுடைய விசுவாசத்தை காட்டுகிறது. குருடனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பார்கள், அது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டான், புறப்பட்டு போகிறான் விசுவாசத்தோடு கூட. என் சத்தத்தை தாவீதின் குமாரன் என்ன செய்திருக்கிறார்? கேட்டிருக்கிறார். ஐயா, என் சத்தம் அவனுடைய காதுகளிலே கேட்டிருக்கிறது. அவன் எழுந்து இயேசுவிடத்திற்கு என்ன செய்தார்? வந்தார். அவனை பார்வையடைந்தார். பார்வையடைந்தவனாய் தன் வீட்டுக்கு என்ன செய்தான்? திரும்பி போகிறவனாய் காணப்பட்டான். இந்த காலை வழியில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கு, நிறைய இருக்கு.
உன் வாழ்க்கையில நீ அற்புதத்தை காணும்படிக்கு நீ எழுந்திருக்க வேண்டும். இயேசு கதிரேருடைய நாட்டுக்கு கடந்து வந்த போது அவர் படவை விட்டு இறங்கின உடனே தூரத்திலிருந்து ஒரு மனுஷன் ஓடி வருகிறார். கல்லறையிலே காணப்பட்டவன், சங்கிலியாலே கட்டப்பட்ட அடக்க ஒருவராலும் கூடாது இருந்த மனுஷன் அவரிடத்தில் ஓடி வந்து, நசரேயனாகிய இயேசுவே எனக்கு உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உமக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னான். இயேசு அவனிடத்தில் இருந்த ஆவியே நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். இப்ப அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தார், இயேசுவின் பாதத்தில் வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து அவர் சொல்லியவளை கவனித்துக் கொண்டிருந்தார். இயேசு அவனை பார்த்து சொன்னா, தெரியுமா நீ எழுந்து உன் இனத்தாரிடத்திற்கு போய் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை அவர்களுக்கு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அற்புதம் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நீ எழுந்திருக்கவே வேண்டும். சப்பானியா உட்கார்ந்துட்டு இருக்காதே, எழுந்திரு. உன்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, உனக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு எழுந்திரு. இது எழுந்திருக்க வேண்டிய காலம் ஐயா, நீ எழுந்து செயல்பட வேண்டிய காலமா இந்த காலம் காணப்படுகிறது. வெளியே கடந்து வந்தவன் மத்தியான வேளையிலே ஒரு பெரிய சூரியன பிரகாசத்திலும் அதிகமான பிரகாசம் அவனை சுற்றிலும் பிரகாசித்து அதை உற்று பார்க்க கூடாதபடிக்கு பார்வை போலவனாய் தரையிலே விழுந்து கிடக்கிறான். விழுந்தவன் சொல்லுகிறான், என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு விழுந்து கிடக்கிறான். கர்த்தருடைய சத்தம் வருகிறது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்ன போது விழுந்து கிடந்தவன் பேசுகிறான், ஆண்டவரே நீர் யா? அதற்கு அவர் பதில் சொல்லும் போது சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். இன்னைக்கு அநேகர் தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறார்கள். ஒன்று சொல்வேன், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை கர்த்தருடைய கண்மணியை பிடிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தர் அதற்காயவர்களோடு கூட என்ன செய்வார், வழக்காடுவார், தோல்வியை தழுவுவார்கள், வெட்கமடைவார்கள், நாணமடைவார்கள், கர்த்தருடைய சிங்காசனங்களை கவிழ்த்து போடுகிறவராய் காணப்படுவார். என்று சொன்னால் கர்த்தர் வல்லமை உள்ளவரையா, நமக்காய் வழக்காடுகிறவர், எழுந்து நமக்காக அவர் என்ன செய்கிறவர், யுத்தம் செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த காலை வழியில ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், விழுந்து கிடந்தவன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். கர்த்தரவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ. நீ எழுந்து என்ன செய், பட்டணத்திற்குள்ளே போ, அங்க நீ செய்ய வேண்டியது உனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உட்கார்ந்திருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய சித்தம் உனக்கு தெரியாது. அவர் போக சொல்ற இடத்துக்கு நீ போனால்தான் கர்த்தருடைய சித்தம் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எழுந்திருப்பாயா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35 கர்த்தர் யாக்கோபோடே பேசுகிறார், யாக்கோபே நீ எழுந்து பெத்தேலுக்கு என்ன செய், போ. எங்கே போகணும், பெத்தேலுக்கு போ. அந்த பெத்தேலுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு, என்ன பேர் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சொன்னேன், என்னது, லூஸ். வசனத்தை பாருங்க, நீங்க அநேகருக்கு தெரியல போல இருக்கு, வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 வசனத்தை வாசிக்கலாமா? 19 அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு
முன்னே அதற்கு முன்னே ஊருக்கு அந்த ஊருக்கு லூஸ் என்னும் பேர் என்ன இருந்துச்சு லூஸ் என்னும் பேர் என்ன இன்னைக்கு முழுசுமே லூஸா வருது அந்த ஊருக்கு பேர் என்னவா லூஸ் டைப் பண்ணுறதுக்கு தான் உங்களை அனுப்புகிறார் அங்கே இருக்கிற எல்லா லூஸ் பயல்களையும் என்ன செய்யணும் இந்த பட்டணத்தில் நிறைய லூஸ் இருக்குது ஐயா என்ன இப்படி இருக்கீங்க விலங்குலையா உங்களுக்கு இந்த ஊரில் எத்தனை பேர் இருக்கான் நிறையா பயல்கள் லூஸாகவே இருக்கான் கழுட்டு மர கழுட்டு போயிருக்கு தெரியலையா இன்னும் மெய் தெய்வத்தை தேடாத படிக்கு எதை எதையோ தேடி லூஸாக இருக்கிறவன டைப் பண்றதுக்கு தாயா கத்தர் உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா நீ எழுந்து போய் அந்த பட்டணத்துடைய பெயரையும் அந்த பட்டணத்துடைய சரித்திரத்தை நீ என்ன செய்யறோ மாற்ற வேண்டும் கரந்தட்டி கத்தர் மகிமைப்படுத்துவோம் கத்தர் அதற்காகத்தான் உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார் லூஸ் எல்லாம் பெத்தேலாக மாற வேண்டும் பெத்தேல் என்றால் என்ன தேவனுடைய வீடு ஹல்லேலூயா கரந்தட்டு கத்தரை மகிமைப்படுத்துவோம் லூசெல்லாம் தேவனுடைய வீடாய் மாறணும் எங்கெல்லாம் தேவனுடைய வீடு இல்லையோ அங்கெல்லாம் தேவனுடைய வீடு உண்டாக்கப்பட வேண்டும் கத்தர் அதற்குத்தான் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் மறந்து போகாதே நீ இப்ப என்ன செய் எழுந்து லூசல்ல பெத்தேலுக்கு போ மாற்றப்பட்ட வீட்டுக்கு போ ஏன் தெரியுமா இங்க இதுவரைக்கும் லூஸ் பயதா அங்க இருந்தா இதுவரைக்கும் ஒருவனுக்கு அந்த எண்ணத்துல என்ன வரல தேவனை காணும் சாக்கியம் தேவனோ தேவன் தன்னோடு பேசுகிற சாக்கியம் கிடைக்கி பெத்தேலுக்கு அந்த லூஸ் பெயரை இட்டானோ யாக்கோபு அன்றைக்கு கத்தர் பேச ஆரம்பித்தார் அது ஆராதிக்கிற ஸ்தலமாய் மாற்றப்பட்டது நல்ல கவனிங்க இப்போ லாபாலுடைய வீட்டில் போய் ஏறக்குறைய 20 வருஷங்களுக்கு மேலாய் எல்லாவற்றையும் சம்பாதித்து கொண்டு திரும்ப வந்துட்டு மன மகிழ்ச்சியோடு இருக்கான் ஆண்டவரே கத்தர் எனக்கு கொடுத்த 4 மனைவிகளுக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவை எனக்கு கொடுத்த பணிவிடைக்காரிகளுக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவை எனக்கு கொடுத்த ஆடு மாடுக்காய் ஸ்தோத்திரம் பொண்ணு வெள்ளிக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரையா போதும்பா என்னாச்சு ஸ்தோத்திரம் பண்ணியே வீட்டில் உட்காந்துருக்கா எதை மறந்துட்டான் பெத்தேலிலே தான் கத்தரோடு பேசின இடத்துல செய்த உடன்படிக்கையை மறந்து போனான் இந்த அறை வீட்டுக்குள்ள எத்தனை பேர் மறந்துருக்கீங்க நான் கத்தருக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லி செய்யாமல் காணப்படுகிற ஜனமே எத்தனை பேர் நம்மிலே காணப்படுகிறோம் இன்னைக்கு கத்தர் உங்களோடு தான் பேசுகிறார் எல்லாம் உண்டாயிருச்சு எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு போதாண்டவரே நீர் ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கிறீர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர் எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எதை மறந்து போனோம் தேவ சமூகத்தில் செய்த உடன்படிக்க மறந்து போனோமே ஐயா கத்தரதை மறக்கிறவர் அல்ல அவர் செய்த உடன்படிக்கை அவர் மறக்கவில்லை எப்போது நினைத்துக் கொண்டிருக்கிறவர் நீ அவரோடு செய்தாயே அந்த உடன்படிக்கை அவர் மறக்கிறவர் அல்ல அவர் கேட்கிறார் ஒரு நாளிலே யாக்கோபே நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் உன் சகோதரனாய் ஏசாவி முகத்திற்கு நீ விலகி ஓடின போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு வழிபீடத்தை உண்டாக்கு நீ கல்லை எடுத்து தலகணையாய் ராத்திரி முழுவதும் உபயோகப்படுத்தினாயே அந்த கல்லை காலையில் வேளையில் எடுத்து நிறுத்தி அதற்கு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணினாயே உடன்படிக்கை பண்ணினாயே இந்த வீடு இந்த கல் தேவனுக்கு வீடாகும் ஹல்லேலூயா அந்த பொருத்தனை எங்கே இன்னும் கல்லாய்த்தான் அங்கே காணப்படுகிறது கல் தான் நின்று கொண்டிருக்கிறது நீ உடன்படிக்கை மறந்து பெத்தேலை மறந்து போனாய்
பெத்தேல மறந்தது என்ன? ஆராதனை இல்லை, கர்த்தரோடு பேசுகிற காரியம் இல்லை, எல்லாம் போயிருச்சு. இந்த காலையில் அப்படி இருக்கிறியா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நல்ல கவனிங்க, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. நீ அங்கே சொன்ன காரியத்தை உடனடியாய் செய்ய வேண்டும். நான் எழுந்து பெத்தேலுக்கு போய் தேவனுடைய வீட்டை கட்டுகிற மனுஷனாய் காணப்படுவான். இந்த காலை வெளியில நம்முடைய ஜீவிதத்தில் நமக்கு முன்பதாக ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. எழுந்து செல்வோமா அல்லது உட்கார்ந்து கொண்டே இருக்கு இன்னும் விருப்பமா? இது அமர்ந்திருக்கிற காலம் அல்ல. இந்த 2017 வருஷத்தோடு கூட கர்த்தர் உங்கள் துக்கமும் உங்களுடைய வியாகுலங்களும் உங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கி 2018 வருஷத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் போய் பார்த்து வந்த தேசத்திற்கு உன்னை கொண்டு போக நான் இறங்கி இருக்கிறேன். அற்பமான மனுஷர் ஐயா. நான் யோசித்து பாருங்க, நாம் நேற்று உண்டானவர்கள் என்று வேதம் சொல்கிறது. வசனத்தை வாசிப்போமா? யோபின் புஸ்தகம், யோபின் புஸ்தகம் 8 9 வசனத்தை வாசிப்போம். நாம் நேற்று உண்டானவர்கள், நாம் நேற்று உண்டானவர்கள், ஒன்றும் அறியோம், ஒன்றும் அறியோம், அறியோம், பூமியின் மேல், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள், நம்முடைய நாட்கள் நிழலை போல இருக்கிறது, நிழலை போல இருக்கிறது. நல்ல கவனிங்க, நம்ம எப்போ உண்டாக்கப்பட்டவர்களா? நேற்று உண்டாக்கப்பட்டவர்கள். நமக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். அப்படிதானே இருக்கு? சொல்லுங்க, வசனத்துல என்ன இருக்கு? நான் ஒன்றும் அறியோம். நாம் அப்படி சொன்னாதான் கர்த்தரால் கட்டப்பட முடியும். எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, உம்மை காட்டிலும் எனக்கு ஞானம் ரொம்ப இருக்கு. நான் ஒன்றும் அறியாதவர்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்தவர் நம்மை பார்த்து இந்த காலை ஒளியில் நம்மோடு கூட பேசுகிறார். நல்ல கவனிப்போ, இது 33:6 வசனத்தை வாசிப்போம். யோபு 33:6, இது உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் என்ன செய்யப்பட்டவன். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கய்யா. கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்க, நாம் நேற்று உண்டானவர்கள், நாம் ஒன்றையும் அறியோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உம்மை போல நானும் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். நல்ல கவனிங்க, மண் இங்கே தான் போகும். மண்ணானது திரும்ப மண்ணுக்கு திரும்பும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். இந்த மண் சரீரத்தை களைந்து போட்டு விண்ணவருடைய சாயலை பெற்று விண்ணகத்தில் நித்திய ஜீவனுக்குள்ள காலாகாலமாய் நாம் எப்போதும் காணப்படும்படிக்கு காகல சத்தம் சீக்கிரமாய் துடிக்க போகிறது. நாம் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்லையா? ஒரு எக்காலம் துணிக்கும், இப்பொழுது எழுந்து எழுந்திரு எழுந்திரு என்று சொல்லப்பட்டது. நீ எழுந்திருக்க வேண்டிய ஒரு நேரம் ஒன்று உண்டு. மத்திய ஆகாயத்தில் பிரதான தூதனாகி மீகாவேல் எக்காலத்தை முழக்கிறவனாய் காணப்படுவான். ஆரவாரத்தோடு அங்கே தேவ சத்தத்தோடு கூட கர்த்தர் என்ன செய்வார்? இறங்கி வருகிறவனாய் காணப்படுவார். தேவதூதன மகிமையோடு கூட பிதாவின் சிங்காசனத்தை விட்டு இறங்கி தான் உண்டாக்கின மனுஷரை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கும்படிக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார்.
அவளுடைய சத்தம் துணிக்கும். என்ன துணிக்கும் தெரியுமா? எழுந்திரு. எதற்கு எழுந்திரு என்று சொல்கிறார்? பூமியின் தாழ்விடங்களிலே புதைக்கப்பட்ட மனுஷர் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட எழுப்பப்பட வேண்டும். அந்த காகல சத்தம் சொல்லுகிற காரியம் என்ன? நீ எழுந்திரு. யோவான் எழுதின சுவிசேஷத்துக்குள்ள சற்று திருப்போ, இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாசிப்போ, யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிப்போமா? 5:28 வசனத்திலிருந்து வாசிப்போ. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுது. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும். ஹல்லேலூயா. பக்கக்கால சத்தம் என்ன சொல்லுது? எழுந்திரு. கத்தர் எழுப்புகிறார் சில நேரத்தில். எழுந்திரு. எப்ப? காலையில 9 மணிக்கு எந்திரி. அது வரைக்கும் இப்ப குளிர்காலம், நல்லா பனி பெய்யுது, நல்லா கம்பளி ஒன்று வாங்கிட்டு வந்து போர்த்தீஸ்ல, மலேசியன் கம்பளியோ தாய்லாந்து கம்பளியோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து நல்லா போத்திட்டு என்ன செய்? அடுத்து தூங்கு. குளிரே தெரியாது. நீ காலையில் எத்தனை மணிக்கு எந்திரி? 10 மணிக்கு எந்திரி. கத்தர் அப்படி சொல்லலையா? எழுந்திரு. ராத்திரியிலே முதல் சாமத்தில் அவரை நோக்கி என்ன செய்? கூப்பிடு. எப்ப எழுந்திருக்கணும்? முதற் சாமத்திலே எழுந்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நிற்க பழகி கொள்ள வேண்டும். அப்படி செய்வோமானால் மனவாழ்நாயே சுசிக்கிரமாய் மத்தியாயத்தில் வெளிப்படும் போது அப்படைய கால சத்தம் துணிக்கும், எழுந்திருங்கள். பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மர்வமாக்கப்பட்டவர்களாய் அவருக்கு எதிர்கொண்டு போவார். அவர்களை அழைத்து கொண்டு தான் உண்டு பண்ணியிருக்கிற ஸ்தலத்தில் கொண்டு போய் அவர்கள் என்ன செய்வார்? சேர்க்கிறவராய் காணப்படுவார். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எல்லாரும் எழுந்திருப்போம். கத்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வழியில் கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலையிலே நம்ம எல்லாரும் கத்தருடைய வார்த்தையை கேட்டோம். தேவஜனமே, நீ இங்கேயே நின்றுவிட காலம் அல்ல. உனக்கு துக்கம் வந்தது, உனக்கு வேதனை வந்தது, உனக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் வந்தது. ஆனால் 2017 நீ நிற்காதே, புறப்பட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே போ. அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எழுந்திருக்க வேண்டும். ஏன் எழுந்திருக்க வேண்டும்? நான் உனக்காய் வாக்கு தத்தம் பண்ணின தேசம் அங்கே இருக்கிறது. நீங்கள் காலடி மிதிக்கிற எல்லா இடத்தையும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஆபிரகாம் கால் வைத்து மிதித்த தேசம் மட்டுமல்ல, யோசுவாவும் காலேபும் போய் கால் மிதித்து வந்த தேசத்தை கர்த்தர் தருவேன் என்று சொன்னார். இவ்வளவு சுதந்திரிக்கும்படியாய் தேவ பிள்ளையே எழுந்திரு. நீ போகிற எல்லா இடமும் உனக்கு சொந்தமாகும். நீ எங்கே கால் மிதிக்கிறாயோ அந்த வீடு உனக்கு சொந்தமாகும். அந்த வீட்டின் ஜனங்கள் கர்த்தருக்கு சொந்தமாய் மாற்றப்படுவார்கள். அந்த நினைவோடு கூட வீட்டில் கால்வை. இந்த வீடு தேவனுக்கு சொந்தமாக வேண்டும் ஆண்டவரே. இந்த வீடு தேபத்தேலாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த கடைசி நாளில் நான் ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வழியில் எங்களோடு நீ பேசி இருக்கிறீர் ஐயா. வருஷத்துடைய முடிவு நாட்களிலே நீர் என்ன பேசும்படியாய் சித்த வைத்தீரோ
அந்த வசனத்தை பேசும்படிக்கு அடியாண்டு வாயில் இந்த வார்த்தைகளை நீர் போட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. தொடர்ந்து தேவாவியானவர் கிரியை செய்கிறார். உடைய நாமத்தை மகிமை கொடுக்க ஆண்டவர் தொடர்ந்து உடைய கிருபை வெளிப்படும். தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சிறலுக்குள்ள மூடு. வசனத்தின்படியே எழுந்து நீ ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறேன். அர்ப்பணிக்கிறான் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென்.